ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மேத்மேத்தாலஜி இன்றைக்கி டென்த் ஸ்டாண்டர்ட் சாப்பிட்டர் சிக்ஸ் ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சம் நம்பர் ஃபைவ் செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் காத்தீட்டா மைனஸ் காஸ்தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் ஒன் டிவைட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன் ஓகே ஸோ நம்ம இங்கே எப்போவும் போல் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூஃப் பண்ணலாம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க ஃபஸ்ட்டு அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடை எழுதிக்கலாம் நம்ம So, cos theta minus ஸோ theta மைனஸ் cos theta plus ப்ளஸ் theta. சரியா ஸோ இதில் நம்ம FIRST, நம்ம காட்டை நம்ம என்ன பண்ணலாம் theta காத்தீட்டது நமக்கு தெரியும் cos by sin. இல்லையா காஸ்தீட்டா பை சைன் தீட்டது தான் வந்து நமக்கு காட் தீட்டா ஓகே ஸோ நான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சைடில் எழுதுகிறேன் அதெல்லாமே கூட நீங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு தான் நான் இங்கே பர்டிகுலராக இங்கே ரெட்டில் எழுதிட்டு வரேன் ஓகே ஸோ இப்போ காட் தீட்டாவை வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா காஸ்தீட்டா டிவைடட் பை சைன்தீட்டான்னு எழுதலாம் ஓகே மைனஸ் காஸ்தீட்டா இது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி இதுலையும் நான் மாற்றுறேன் Cos theta by பை சைன் தீட்டா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மாற்றிட்டேன் ஓகே காஸ்தீட்டா இங்கே ப்ளஸ்ஸுன்றிருக்கு ஓகே இப்போது மேலேயும் கீழேயும் பாருங்கள் இது இருந்தும் நான் காஸ்தீட்டாக cos இங்கேயும் காஸ்தீட்டாக காமனாக இருக்குது இங்கேயும் theta காமனாக இருக்குது ஸோ நான் மேலே காஸ்தீட்டாக காமனாக எடுக்கும் போது எனக்கு நான் இங்கே காஸ்தீட்டாக வெளியே எடுத்துட்டாப்போ இங்கே ஆயிடும் கீழே sin தீட்டாக இருக்கும் மைனஸ் இங்கே நான் காஸ்த் தீட்டாக எடுத்துகிட்டேன் ஸோ ஒன்றுன்னு ஆயிரும் டிவைடட் பை கீழே இருக்கிற காஸ்ட் தீட்டாவும் நான் காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும் எனக்கு இங்கே ஒன்றுன்னு ஆயிரும் இங்கே சைன் தீட்டா ப்ளஸ் இங்கே ஒன்றுன்னு ஆயிரும் ஏன்னா நம்ம தான் காஸ் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துவிட்டோம் சரியா இப்போ இது ரெண்டுலையும் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர் காஸ்ட் தீட்டாக இருக்குது ஸோ நான் அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே பாருங்க இந்த ஒன் பை சைன் தீட்டான்றது நமக்கு நல்லா தெரியும் ஒன் பை சைன் தீட்டான்றது என்ன அப்படின்னா கொசிகன் தீட்டா கொசிகன் தீட்டாவை தான் வந்து நம்ம இப்படி எழுதும் சரியா அப்போ நான் இந்த இடத்துல ஒன் பை சைன் தீட்டா இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் கொசிகன் தீட்டான்னு எழுதுகிறேன் ஓகே மைனஸ் ஒன் டிவிடட் பை இதையும் நம்ம கொசிக்கன் தீட்டான்னு எழுதலாமா ஸோ கொசிகன் தீட்டா ப்ளஸ் ஒன் ஸோ இதை பாருங்க இது எப்படி இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருச்சா நமக்கு ஸோ இதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் இல்லையா அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கிடச்சிருச்சு ஓகே ஸோ இதுதான் ஆன்சர் தேங்க்யூ